பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 17 தொடங்கி 26 மற்றும் 33. சகோதர சகோதரிகளே, இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாய் விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகின்றேன். ஓரளவு அதை நம்புகின்றேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டுவிடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாயிருக்க, வேறு சிலர் குடிவெறியில் இருக்கின்றார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகின்றீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய ஜீசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். எனவே என் சகோதரர் சகோதரிகளே, உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 39 முதல் 44 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு ஜூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்ததும் எலிசபேத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபேத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபேத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 39 முதல் 44 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு ஜூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்ததும் எலிசபேத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபேத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபேத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும்
என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதரங்களே, இன்று மரியாவின் திருப்பெயர் என்கின்ற விழாவை நாங்கள் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தியாளர் மரியா கப்ரியேல் தூதருடைய அந்த மங்கள வார்த்தையை கேட்ட பிறகு ஜூதேயா மலைநாட்டிலுள்ள ஊருக்கு சென்று அவர் எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்துகிற அந்த நிகழ்வை பதிவிடுகிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், என்னுடைய ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அவரை பார்த்து கூறுகின்றார். நீர் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று அவரை பார்த்து கூறுகின்றார். அன்பான சகோதரங்களே, கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் அன்னை மரியாளுக்கு சிறப்பான வணக்கம் செலுத்துவது ஒரு முறைமையாக காலம் காலமாக இருந்து வருகிறது. நாங்கள் பார்க்கிறோம், அன்று ஆதி திருச்சபையிலே ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு கூட சீடர்கள் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில்தான் தூயாவியானவர் வந்து இறங்கினார். ஆகவே அன்று தொடக்கம் இன்று வரை திருச்சபையிலே அவர் பெரிய இடத்தை பெறுகின்றார். நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே திருத்தூதர் பணியிலே அன்னை மரியாவினுடைய இயேசுவின் தாய் மரியா என்கின்ற பெயரை குறிப்பிடுகிறார். ஆகவே விவிலியத்திலே ஒரு பெயர் குறிப்பிடப்படுவதென்றால் அதனுடைய முக்கியத்துவம் அதனூடாக நமக்கு தரப்படுகிறது. ஆகவே மரியா ஒரு சாதாரண ஒரு மனிதர் என்று அவர் சாதாரணமாக கடவுளோடு கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றினார், அதோடு முடிந்து விட்டது என்று அல்ல. கடவுள் ஒருவரை பாவித்து விட்டு தூரி எறிபவர் அல்ல. நாங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் பாவித்து விட்டு எறிவிந்து விடுவோம், அல்லது ஏறுகின்ற ஏணியை ஏறிய பின்பு தட்டி உதைத்து விடுவோம். இது மனித பண்பு. ஆகவே பல மனிதர்கள் இன்றும் அப்படியாக அன்னை மரியாளை கூட உதாசீனப்படுத்தி பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுக்கின்றார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய அன்பு சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார், இதோ உன் மகன் என்றார். இவ்வாறாக யாரெல்லாம் அவரை அன்பு செய்கின்றார்களோ காலம் காலமாக அவருக்கெல்லாம் இந்த தாயை அவர் தருகின்றார். ஆகவேதான் மரியா என்கின்ற நாமத்திற்கு கடவுள் அதீத ஒரு சக்தியை கொடுக்கின்றார். ஆகவே சாத்தான் பயப்படுகின்றான். மரியாவினுடைய திருப்பெயரை சிறப்பிக்கின்ற இன்று நாங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கின்ற மந்திரத்தை திரும்பவும் திரும்பவும் ஓதும் பொழுது அங்கே மரியாவினுடைய நாமம், அது மட்டுமல்ல இயேசுவினுடைய மனித உரு எடுப்பை நாங்கள் நித்தமும் நினைவு கூறுகின்றோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு மீட்பளிக்கின்ற ஒரு பெரிய விடயமாக, அந்த மீட்பை நமக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய காதுகளிலே ரீங்காரிக்க செய்கின்ற விடயமாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளாக மாறுவோம், ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு சீடர்களாக பயணிப்போம். ஆமேன்.